ஒருவன்தான் தலைவன். நான் சொல்கிறேன், நல்ல தொண்டனாக இல்லாமல் ஒருவன் நல்ல தலைவனாக இருக்கவே முடியாது. அதிகாரத்தால் எதுவும் சாதிக்க முடியாது. பேரன்பு கொண்டவன் தலைவன் என்பவன். எனக்கு அடுத்த ரொம்ப பெரிய தலைவன்னா தலைவன் அவன் தான் தலைவன். இந்த மாதிரி ரொம்ப பிடித்தமான இன்னொரு தலைவன் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அந்த மனிதரை. கடவுள், கடவுளினுடைய மெசேஞ்சர், எல்லாவற்றையும் கடந்து நான் அந்த தலைவனை பார்க்கிறேன். ஒரு தலைவன் வந்து நின்றால் அவன் எல்லோருடைய ஆன்மாவும் வந்து மண்டியிடணுங்க அவங்க முன்னால். ஆன்மா மண்டியிடக்கூடிய ஒரு தலைவன். என்ன குவாலிட்டி தெரியுமா? நம் எல்லோரிடத்திலும் அந்த குவாலிட்டி இருக்கணுமா? ரெண்டு சொற்களால் அதை நான் சொல்கிறேன். ஆசீர்வாதம் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் இருந்தால் புரியும், இல்லைன்னா புரியாது, கொஞ்சம் லேட்டாக புரியும். அதுக்குள்ளே வாழ்க்கை வீணாக போயிடும். சொல்கிற சொல் புரியணும். பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னா பைபிளை முழுக்க வாசிச்சு பாருங்களேன். என்ன குவாலிட்டி தெரியுமா லீடர்ஷிப்க்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லீடருங்கிறவன் எல்லாரையும் பின்னால் விட்டுட்டு முன்னால் நடக்கிறான். அவன் மட்டும் லீடர் இல்லை, எல்லாரையும் முன்னால் விட்டுட்டு சரியாக போகிறாங்களான்னு பின்னால் நீங்கள் பார்க்குறான் பாருங்க, அவனும் தலைவன் தான். குட் ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட் இஸ் அ குட் லீடர், குட் லீடர். நான் தான் முன்னால் வர வேண்டும் என்று நினைப்பவன் லீடர் கிடையாது. என் சுவடுகளை பின்பற்று என்று சொல்லுபவன் இல்லை லீடர். அவர்கள் ஸ்டெப் சரியாக போகிறதா என்று பார்த்து பார்த்து அவர்களை வழிபடுத்துகின்றவன் லீடர். என்ன தெரியுமா குவாலிட்டி? ஜீசஸ் கிரைஸ்டனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? நீங்கள் மதம், சர்ச்சு, வழிபாடு, பைபிள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ரீசரக்ஷன் அதெல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக போக வேண்டிய ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தால் உங்ககிட்ட அது வந்துருச்சுன்னு அர்த்தம். வராது, கஷ்டம். இன்னிலேருந்து ட்ரை பண்ணுங்கள், இந்த வினாடியிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஹீஸ் த லீடர். வை? ஹீஸ் ஹேவிங் த குவாலிட்டி, குவாலிட்டி ஆஃப் த மேன் கைண்ட். வாட் இஸ் த குவாலிட்டி? ஹீஸ் அ மேன் ஆஃப் நோ மூடு. மூடு அப்படிங்கிறத ஒன்று கிடையாதாங்க அவருக்கு. எதுவுமே அவருடைய மூடை நீங்கள் கெடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாதான். நம்மளை எவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியும் தெரியுமா? ஒருத்தன் நாயோட வாக்கிங் போயிட்டே இருந்தான். முன்னால் வந்தவன் கேட்டான், என்ன நாயோட வாக்கிங்கா? ஏ எப்படி தெரியுது? ஏன் சார் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்கலையே, நாய்கிட்ட கேட்டேன். முடிஞ்சு போச்சா? அந்த நாய் சாயந்தரம் வரைக்கும் கடிச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளை. மூடு இப்படி கெடுத்துடுறாங்களே. என்ன மேடம் நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தா சுமாராக பேசுனீங்க, முடிஞ்சு போச்சு சாயந்தரம் வரைக்கும் என் மூடு. மூடு இப்படி கெட்டுறது யார் தெரியுமா? தலைவன். மூடே கிடையாதுங்க. அதனால்தான் ஆன்மா வந்தால் அவனிடத்தில் மண்டியிட்டு. நான் ஒன்று கேட்குறேன், ஏன் கொடைக்கானலை செலக்ட் பண்ணீங்க கன்வென்ஷனுக்கு? ஏன் வத்தலை குண்டு நல்லா தானே இருக்குது? ஏன் திண்டுக்கலுக்கு என்ன குறை? ஏன் ஏன்னா மலை, மலை அப்படின்னா ரெண்டு பாயிண்ட். ஒன்று, அது குளிர்ச்சியானது. இரண்டு, அது அமைதியாக இருக்கிறது. ஒன்றா இல்லைங்க, நாமும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை நோக்கி வருவார்கள். அவ்வளோதான். ஆழமான ஒரு சொல் சொல்கிறேன்,